ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் நசீர், ஃபவுண்டர் ஆஃப் டேஜினியஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டர்டே வந்து நம்ம பேசியிருந்தோம் பேங்க் நிஃப்டியோட பிரைஸ் மூமெண்ட் எப்படி இருக்கட்டும் இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தோம். பட் அது வந்து ஆக்சுவலி நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அது என்ன நடந்துச்சு, நம்ம அந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோமா, நமக்கு லாஸா என்ன அப்படிங்கிறதையும் நிஃப்டி ஃபிஃப்டியோட பிளானுமே ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ரெண்டோடைய கண்டினியூஷன் அனலைசிஸ் தான் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற கண்டினியூஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, வெல் ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஸ்கில் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி ஃபிஃப்டியோடைய அனலைசிஸ் அதாவது 30 மினிட்ஸ் ஒரு சார்ட் வச்சிருக்கேன். சரி, நம்ம வந்து அன்னைக்கு சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து இந்த கீ லெவல் போட்டிருக்கேன், ஸோ அங்கேருந்து மார்க்கெட் மேலே போகணும்னு சொல்லியிருந்தேன். ஏன் இந்த கீ லெவலை நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஒரு மார்க்கெட் வந்து மேஜராக டவுன் ட்ரெண்டில் இருந்தது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை ப்ரோக் அப் பண்ணிருச்சு. ஆக்சுவலி நான் இதை பிரேக் பண்ணலைன்னா கீழே விழும்னு சொல்லியிருந்தேன். இந்த லைன் வாங்கிருக்கேன் இந்த பாக்ஸை, ஸோ இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கீழே விழும்னு சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் நடந்துச்சு. செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்காம, அதாவது இந்த லைனையும் பிரேக் பண்ணாமல் இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ட்ரெண்டு வந்து பைக்கு மாறிடுச்சு. உடனே அஸ் வி எக்ஸ்பெக்டட் என்ன நினச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் லெவல் 1739 வரைக்கும் போக போகுது அப்படின்னு நினச்சோம். ஸோ அதனால நான் உடனே பை எடுக்காதீங்க, மார்க்கெட் கீழே விழும், கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இந்த லெவல் இந்த லைன் போட்டுக்க வேண்டியதா, இந்த லெவலில் மார்க்கெட் மேலே போகணும்னு சொன்னேன். ஏன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணமுன்னே ட்ரெண்டு மாறிடுச்சு. அப்போது ஒரு மார்க்கெட்டோட ஸ்விங் ஹை இது, ஸ்விங் லோ இது, ஓகேங்களா? அப்போ அந்த ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் லெவல், இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் ஆனால் பை போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிருக்குன்னா, இந்த இடத்துல பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பையர்ஸ் அப்படிங்கிறவங்க உள்ளேயே வரலை. உள்ளே வந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் போயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இந்த இடத்துல நான் வந்து யாரமாக போட்டு வச்சிருக்கேன், பட் இந்த இடத்த டச் அவுட்டே பண்ணல. ஆனால் டச் பண்ணி எனக்கு பையர்ஸ் உள்ளே வரலை. ஸோ எனக்கு பையர்ஸ் உள்ளே வந்துருந்தாங்கன்னா நான் இந்த இடத்துல பை போயிருப்போம். பட் இந்த இடத்துல பையர்ஸ் உள்ளே வரல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்விங் லோ, இந்த ஸ்விங் லோ லெவலை பிரேக் பண்ணாதது வரைக்கும் நல்லா நான் போதும், இந்த ஸ்விங் லோ லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் சூட்டபுக்கு சான்சஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஏரியாவை நான் வாட்ச் பண்ணணும். இந்த ஏரியாவில் ஒரு ஷூட் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டோட டெஸ்டினேஷன் 1739 வரைக்கும் போகும். ஆனால் சி மேஜரான ப்ராபபிலிட்டி செல்லுக்கு தான், செல்லுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லெவலை பிரேக் பண்ணாதது வரைக்கும் நல்லா நம்ம இந்த பாக்ஸ், ஏன்னா இங்கேயும் பை கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இன்கேஸ் இங்கே பை கன்ஃபர்மேஷன் கிடைச்சா ஒரு பெரிய ஷூட் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஷூட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அதர்வைஸ் என்னுடைய மேஜர் டார்கெட் பார்த்தீங்கன்னா 16752, அதாவது இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போகலாம், இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரலாம். இந்த மார்க்கெட் மேலே போகலான்னு சொல்கிறேன், கீழே வரலான்னு சொல்கிறேன்னா இது உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸுக்கு தான். இங்கே வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு உடனே மார்க்கெட் மேலே போயிடும், உடனே கீழே வரணும்னா எனக்கு மேலே போகிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ் கிடைக்கும். சிம்டம்ஸ்னா ஒரு பையஸ் உள்ளே என்டர் ஆகிறதாகட்டும், ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் டக்குன்னு உள்ளே என்டர் ஆகும் அப்பே ஆகும். இந்த ப்ராபபிலிட்டி இந்த இடத்துல அமைஞ்சா மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஹேமர் கேண்டலாக இருக்கட்டும், இல்லை ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு பையிங்கான சிக்னலுக்கான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோ இல்லை ஸ்ட்ரெச்சர் பிரேக்கிங், டவுன் டர்ன் ஸ்ட்ரெச்சர் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பிரேக் அவுட் நடந்தாலும்னா நம்ம வந்து பை எடுக்கணும். அதர்வைஸ் நம்ம போயிட்டு ட்ரேட் எடுத்து என்றைக்குமே மாட்டிக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. சரி, இந்த இடத்தையாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா மண்டே மார்க்கெட் எப்படி போக போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஷூட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. இன்கேஸ் இந்த இடத்துல நடக்கலைன்னா என்னோடய டார்கெட் வந்து ஃபுல்லாகவே ரீச் அவுட் ஆகி முடிஞ்சோம். இதுக்கப்புறம் ஸோ ஃபியூச்சர் மார்க்கெட்டோட ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க, ஏன்னா உடனே என்னால் வந்து எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. இன்கேஸ் இது இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே வேணும், பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் மேலே போட்டுக்கணும் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியோட சார்ட் வந்து ஷோ பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட்டில் வந்து இருக்கோம். ஸோ ஆக்சுவலி நேற்றும் இதை டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். எந்த டைம் ஃப்ரேமில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கேன். நேற்று இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிருந்தேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகணும்னு சொல்லிட்டு சி இந்த இடத்துல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1:1 ரிவார்ட் ஹிட்டு. அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டாப் லாஸை என்ட்ரிக்கு மூவ் பண்ணிடுவேன். 50%
ஆஃப்டர் ப்ராஃபிட்டை என்னோட பார்ஷியல் க்ளோஸை நான் என்ன பண்ணிப்பேன் பாக்கெட்டில் போட்டு வச்சுப்பேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல இன்ட்ரி ஹிட் ஆனோடனே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து நான் 50% இந்த ப்ராஃபிட் ஓகேங்களா. பட் இது அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை மார்க்கெட் உடைச்சிருச்சு. ஆஸ் வி எக்ஸ்பெக்டடோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே என்ன மார்க்கெட் மேலே நான் மேலே தாங்க போக போகிறேன், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மேலே தான் போக போடு, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் எங்கே வந்து மேலே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் க்ளோ இந்த இடத்த மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்த ஒரு பெயிண்டிங் இது வச்சுருப்பேன். இந்த ஸ்விங்லோ இந்த லைன் இருக்குதேமா இது வரைக்கும் மார்க்கெட் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போது கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணோடனே இந்த ஏரியாவுக்கு ட்ராவல் பண்ண போகிறேன். ஓகே ப்ரோ, இந்த ஏரியாவுக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஷூட் அப் கொடுக்கலாம். அதர்வைஸ் வெயிட் த மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கணும். சி இந்த லெவலில் என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ட்ரேட் எடுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இது லாஸ் அப்படிம்பாங்க. நான் ட்ரேட் எடுத்திருந்தேன், 1:1 ரிவார்டு வந்துச்சு, நான் பிரேக் அவுன் பண்ணிட்டேன். பிரேக் அவுன் பண்ணோடனே என்னோட என்ட்ரி ஹிட் ஆயிடுச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நான் ட்ரேட் எடுத்தா எங்கே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ லெவல்லேருந்து மார்க்கெட் ஒரு பெரிய ஷூட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிஃப்டி அதாவது நிஃப்டி 50 நான் என்ன சொன்னோ அதே தான் பேங்க் நிஃப்டிலையும் நான் சொல்கிறது. ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் கீழே ட்ராப் ஆக போகுது, அது எந்த சந்தேகமும் இது உடனே ட்ராப் அவுட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்டே மார்க்கெட் இன்கேஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் மார்க்கெட் மேலே போகணும்னு நினச்சிடுறாங்க. அது மிகப்பெரிய தவறு. இன்கேஸ் மண்டே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா, இந்த மார்க்கெட்டுக்கு என்ன பண்ண போறேன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மார்க்கெட் இது வரைக்கும் ட்ராவல் ஆகலாம். ஸோ அப்போ ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த ஸ்விங் ஹைலேருந்து ஸ்விங் லோக்கு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கலாம். அதாவது இந்த 50% ஒரு லைன் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த 50% இந்த ரெட் லைன் இருக்குதுடா இந்த ஏரியாவுக்கு மார்க்கெட் இன்கேஸ் கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மண்டே அன்னைக்கு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துக்கு மார்க்கெட் ட்ராவல் பண்ணிவிட்டு இங்கேருந்து என்ன ஆகும்னா இந்த லோ வரைக்கும் ட்ராவல் பண்ணும். ஆக்சுவலி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ட்ராப் ஆனது மண்டே மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம சொல்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ரெசிஸ்டன்ஸ்ல திருப்பி மார்க்கெட் என்ன ஆகலாம் கீழே ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அப்போ கீழே வந்துட்டு இந்த லோலேருந்து ரிட்டர்ன் பேக் மார்க்கெட் என்ன ஆகலாம் மேலே போயிட்டு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் 4033.40695லேருந்து மார்க்கெட் ஒரு நல்ல ட்ராப்புக்கான சான்சஸ் இருக்கு. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோடைய ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ். என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட் வீக் என்ன ப்ராபபிலிட்டி இருக்குங்கிற இந்த இடத்துல இந்த இடத்த உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. இந்த ப்ளூ லைன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நடக்க போகுது. ஆக்சுவலி இந்த ரெட் அப்படிங்கிறது இந்த ரெட் ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணியிருந்தது. பட் இப்போ நம்மளோட ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணதுனால ப்ளூ லைனில் பேஸ் பண்ணி ஒரு நியூ ஃபோர்காஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்ன ஆக போகுது, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போவோம், அங்கேருந்து மார்க்கெட் திரும்பி லோக்கு ட்ராவல் ஆகிட்டு இங்கேருந்து ஒரு பெரிய ஷூட் அப் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணணும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ட்ரேடர்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ், நாலேஜ் பர்பஸுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நாங்கள் சிக்னல் கொடுக்குறோம், இதுதான் கொடுக்குறோங்கிறதுக்காக இல்லை. நாங்கள் யார், நாங்கள் சொல்கிறது இந்த இடத்துல நடக்கலாம், நாங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுறோமா இல்லையா, எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மார்க்கெட்டில் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கும் ஓகேங்களா. இந்த விஷயத்தை நீங்கள் எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கோங்க. எனிவே thank you, bye bye all.